அனைவருக்கும் மதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மென்சுரேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அளவியல் அப்படின்ற தமிழில் சொல்லுவாங்க, பட் இங்கிலீஷில் மென்சுரேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மென்சுரேஷனில் ரொம்ப மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஷின் அல்லது மூணு கொஷின் கம்பல்சரி உங்களுக்கு கேட்டுருவாங்க. அதில் கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது 3D-லேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் பார்த்திங்கன்னா 2D 2 டைமென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் அது ரிலேட்டடாக இருக்கிற சம்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டக்கு டக்குன்னு நம்ம ஃபார்முலாவை பார்த்துருவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது பார்ட் ஒன்னில் ஃபார்முலாஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் சம் கொஷின்ஸ் வரும். அடுத்து பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ ரொம்பவும் வீடியோ லென்த்தாகவும் போவேனா ரொம்பவும் வீடியோ சின்னதாகவும் இருக்க வேணாம், பார்க்குற மாதிரி எல்லோரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் நான் எழுதியிருக்கேன். ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்குற ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டார்கெட் பேட்ச் அப்படின்ற ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்ச் போயிட்டுருக்கு, அதிகமான ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டெய்லி குவிஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகேஜிஎஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடி அப்புறம் சிஜிஎல் அது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு வந்து டெய்லியுமே குவிஸ் போயிட்டுருக்கும். வேணும்னா கீழே லிங்க் தரோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு டெய்லி குவிஸஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. இதோட இந்த செஷனோட PDF-உமே அதில் கொடுக்கப்படும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2D அப்படின்னாலே நமக்கு தெரியும் 2D. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆண்டாண்டு காலமாக ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும், சதுரம். ஸ்கொயரோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏரியாவோட ஃபார்முலா A² அதோட பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு அப்படிங்கிறது 4A. டயக்னல் பார்த்திங்கன்னா A√2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுதான் டயக்னல் மூளை விட்டம், அதுதான் பார்த்திங்கன்னா A√2 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா L இருக்கும் B இருக்கும், லென்த் இருக்கும் பிரெத் இருக்கும். லென்த்து அதிகமாக இருக்கும், அதிகம் மீன்ஸ் நீளமாக இருக்கிறது லென்த்தாகவும் கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கிறத பிரெத்தாகவும் எடுத்துப்போம். ஸோ அதோட ஏரியா பார்த்திங்கன்னா L×B சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா 2×L+B அப்படின்னு சொல்லுவோம். அதோட டயக்னல் அதாவது மூளை விட்டம் பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்லுவோம், பித்தாகரஸ் தியரம் படி வரும் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பித்தாகரஸ் தியரம் படி வரும் உங்களுக்கு ரூட்டுக்குள்ளே √L²+B² அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட லென்த்து கிளியரா, ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஒன்று டயாமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2R அதாவது 2R சேர்ந்தது தான் டயாமீட்டர் D சொல்லுவோம். ஏரியா π R² இது எல்லாத்துக்குமே தெரியும். அதேமாரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2π R அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் சர்க்கிள், பார்த்துக்கோங்க. அடுத்து செமி சர்க்கிள் மேபி கேட்கலாம் ஓகேங்களா. செமி சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி சர்க்கிள்னா இதில் இருக்கிற போர்ஷன் அதாவது இது சர்க்கிள் ஃபுல்லாக இருந்தால் πR, அதோட ஏரியா பார்த்திங்கன்னா π R². அப்போ அதில் பாதி எவ்வளோவா இருக்கும், π R² / 2 அப்படின்னு நம்ம போடுவோமா. ஸோ இந்த ஏரியா மட்டும் ஃபுல்லாக இந்த ஏரியா மட்டும் நம்ம π R² / 2 நம்ம போடுவோம். இதே சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே போயிட்டு இங்கே வந்துடும். இங்கே வர்ற வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா π R இருக்கும். ஏன்னா 2π R பாதி ஓகேங்களா, ஒரு சதுர ஒரு சர்க்கிளில் ஒரு வட்டத்தில் ஃபுல்லாக வந்து 2π R தான் சர்க்கம்ஃபரன்ஸ், அதில் பாதி போயிருக்குன்னா π R தான் போயிருக்கு, π R போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் இங்கே ஒரு R, அதுக்கப்புறமா இங்கே ஒரு R, இதுதான் சுற்றளவு. அப்போது 2R + 2R, அப்போது இதில் என்ன காமனாக இருக்குது, R காமனாக இருக்குது. அப்போது π + 2 அதாவது R×π + 2 அப்படிங்கிறது தான் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, கிளியராக சோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளர் ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னா, சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆல்வேஸ் 180 அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 3 பக்கங்களை கொண்டுட்டு இருந்தால் முக்கோணம், அந்த 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் கிளியராக. அதில் டைப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன டைப்பில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, அதாவது என்ன ட்ரையாங்கிளர் கேட்பாங்கன்னா ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளர், அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளர், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளீன் ட்ரையாங்கிளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அசசம பக்க முக்கோணம்
அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேலா. ஸோ அசசம பக்க முக்கோணம் வேறு வேறு கோணம் இருக்கும், வேறு வேறு பக்க அளவுகளை கொண்டுகிட்டு இருக்கும். இதோட முக்கியமான ஃபார்முலாஸ் என்னென்ன? ஏரியா, ஹைட்டு, இது தான் கேட்பாங்க சரிங்களா. ஏரியா ஹைட் தான் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க ஓகேலா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள், அதாவது சம பக்க முக்கோணம். சம பக்க முக்கோணத்தில் ஃபஸ்ட்டு ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா ரூட் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் ஏரியாவோட ஃபார்முலா. இதே இதுக்கு பார்த்திங்கன்னா ஹைட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஹைட் இருக்கும். ஸோ ஹைட்டு பார்த்துக்கோங்க, இதுதான் ஹைட்டு, இதுதான் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஹைட்டு கொடுத்துருவாங்க, ஏ கேட்பாங்க, இல்லை ஏ கொடுத்துருவாங்க ஹைட்டு கேட்பாங்க. ஹைட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ டிவைடட் பை டூ இன்ட்டு ஏ அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா அதோட ஹைட். அதோட பெரிமீட்டர் அப்படியேஸாக தெரியும், ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ த்ரீ ஏ அப்படிங்கிறதான் அதோட பெரிமீட்டர்ஸ். மூன்று ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் ஈச் ஆங்கிள்ஸ் 60 டிகிரி, எல்லா ஆங்கிளுமே 60-60 டிகிரியை கொண்டுட்டுருக்கும் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள். கிளியரா? அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நமக்கு தெரியும் செங்கோணம் முக்கோணம், ஒரு கோணம் கண்டிப்பாக 90 டிகிரியாக இருக்கணும். அந்த கோணம், அந்த கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கத்தை தான் நம்ம ஹைப்போட்டேனியன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக நம்ம படிச்சிருவோம் பித்தாகரஸ் தியரம் படி. இதை ஹைட்டுன்னு சொல்லுவோம், அல்லது பெர்பெண்டிகுலர் அல்லது குத்து உயரம் சொல்லுவோம், இது பேஸுன்னு சொல்லுவோம், அடிப்பக்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளரோட ஏரியா, மேக்ஸிமம் ஏரியா கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய ஏரியா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் அப்படிங்கிறது தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஹைப்போட்டேனியஸ் பித்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸோட ஸ்கொயர்டு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்லீலின் ட்ரையாங்குலர், அதாவது அசசம பக்க முக்கோணம் ஓகேங்களா. ஸோ அதோட ஏரியா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இங்கே எஸ் அப்படிங்கிறது செமி பெரிமீட்டர்னு சொல்கிறாங்க. செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ், அதாவது சுற்றளவில் பாதி. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் பாதி, அதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்டர் ஆஃப் சர்க்கிள், செக்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது ரேடியஸு, தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிளின் ரேடியன் ஓகேங்களா. ஸோ அதோட ஏரியா பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் அதோட ஏரியா. இதோட ஏரியா இந்த செக்டர் ஆஃப் ஆங்கிளோட ஓகேங்களா. ஸோ இதோட ஏரியா இதோ பார்த்திங்கன்னா ஆர்க்கோட லென்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற ஆர்க்கோட லென்த் எவ்வளோனா எஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப்மே டெலகிராம் குரூப்பில் கொடுப்பேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் வர்றப்போ, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் அப்போ இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த லென்த் ஆஃப் த டயக்னல், லென்த் ஆஃப் த டயக்னல் ஏசி ஆஃப் த ஸ்கொயர் இல்லை ஏசி ஆஃப் த ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் நான் வரைஞ்சிட்றேன், இந்த ஸ்கொயரோட டயக்னல் ஓகேங்களா. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி. இதோட ஏசியோட டயக்னல் பார்த்திங்கன்னா 5.2 சொல்லிட்டாங்க. அப்போது ஏரியா கேட்குறாங்க. அப்போது ஏ ரூட் டூ ஈக்குவல் டு டயக்னல்னு நமக்கு தெரியும் தானே. ஏ ரூட் டூ ஈக்குவல் டு இங்கே டயக்னலோட வேல்யூ என்னது 5.2. அப்போது எனக்கு ஏரியா தெரியும்னா ஏ ஸ்கொயர் தெரிஞ்சதுன்னா போதும், ஏ தெரிஞ்சதுன்னா ஏ அதை ஸ்கொயர் பண்ணினா எனக்கு வேல்யூ குறைச்சிடும். அப்போது ஏ மட்டும் வேணும்னா 5/2/√2 5.2 அப்படிங்கிறது தான் ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன பண்ணணும், ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ இன்ட்டு ஏன்னு போடுவோம். அப்போ அந்த 5.2 5.2/√2 ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் இன்னொரு டைம் போடுங்க, 5.2/√2 போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடிச்சிட்டோம்னா என்ன ஆகும், இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ரூட் டூ, இங்கே ஒரு ரூட் டூ, இது ரெண்டையும் பேருக்கணும்னா 2√2 அதாவது 2 வந்துடும். √2 பிறக்கணும், 2 வந்துடும். அப்போ ஓர் அண்ட் 2 ஓகேங்களா. அப்போது ஈ 2 16 மிச்சம் ஓகேங்களா. ஈ 2 16ங்கிறேன், ஈ 2 18 ஈ 2 18 பட் இங்கே அது கிடையாது. ஸோ உளறணும், √2 இன்ட்டு √2 ஓகேங்களா. ஸோ 2 அடிச்சிட்டோம்னா இங்கே வந்து 2.6 தான் இருக்கும்.
அப்போ ஈக்குவல் டு 2.6 இன்ட்டு 5.2. இது ரெண்டையும் பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 5.2 கடைசியில் முடியும். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். 13.52 வந்துடும். ஸோ பெருக்கி ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஆன்சர் வந்துடும். 26 × 52 பெருக்கி பாருங்கள், 1352 வரும். ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 13.52 வரும். கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த லென்த் ஆஃப் த டயக்னல் ஆஃப் த லென்த் ஆஃப் த டயக்னல் ஆஃப் அ ஸ்கொயர்ட் த லென்த் ஆஃப் த டயக்னல் ஆஃப் த ஸ்கொயர்ட் இதுதான் டயக்னல் சரிங்களா. ஸோ இதுதான் டயக்னல். ஸோ மூளை விட்டம் தான் டயக்னல் இல்லையா. ஸோ இதையே அவங்க ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ஏ ரூட்டுன்னு தெரியும். அப்போது என்னன்னா டயக்னல் ஏ ரூட்டுவோட வேல்யூவே ஏனா சரிங்களா, ஏ அப்படின்னு எடுத்திருக்காங்கன்னா அதோட ஏரியா ஸ்கொயர்டு என்னன்னு தெரியணும். அப்போது இதை வந்து இதுதான் நமக்கு ஏ. அப்போது இந்த ஏ தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏ டிவைடட் பை ரூட் டூன்னு நம்ம போடுவோம். அப்போது இதோட ஸ்கொயர்ட் பண்ணோம்னா அதாவது ஏரியாங்கிறது ஸ்கொயர் தானே பண்ணணும். அப்போது ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏ டிவைடட் பை ரூட் டூ இன்ட்டு ரெண்டு டைம் போட போகிறோம், ஏ இன்ட்டு ரூட் டூ. அப்போ கீழே என்ன இருக்குது, ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட். அதுதான் அதோட ஆன்சர் ஆப்ஷன் 3. முடிஞ்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் த டயக்னல் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 2:5 தர் ஏரியா வில் பி இன் த ரேஷியோ அப்படின்னு கேட்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டயக்னல் இருக்குது, ரெண்டு ஸ்கொயரோட டயக்னல். இது ஃபஸ்ட்டு டயக்னல், இது செகண்ட் ஸ்கொயரோட டயக்னல். இந்த டயக்னல் பார்த்தீங்கன்னா ஏ 2:5 சொல்கிறாங்க. 2:5 இது பார்த்திங்கன்னா ஏ ரூட் டூ, ஏ ரூட் டூ ஈக்குவல் டு 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 ஏ ரூட் டூ இன்ட்டு 2 ஏ ரூட் டூ ஓகேங்களா. ஸோ ஏ இன்ட்டு ரூட் டூ அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஏ தான் வேணும். அப்போது ஏ வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2/√2 போடுவோம். ஏன்னா இது கீழே வந்துடும் அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே என்ன வரும், ஏங்கிறது 5/√2 வரும். 5/√2 அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஏ. அப்போது இதே இதையும் அடிக்கலாமா? ஸோ இது ரெண்டு ரேஷியோ இருக்குன்னா இதே இதை அடிக்கலாம். அப்போது இதோட ஏ பார்த்திங்கன்னா 2, இதோட ஏ 5. அப்போது இதை ஏ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. அவ்வளோதான் சிம்பிள். 4:25 ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஹால் இஸ் 3/4 ஆஃப் த இட்ஸ் லென்த். If the area of floor 768 square meter, then the difference between the length and breadth of the hall அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு ரெக்டாங்குலர் நான் வரைஞ்சிடறேன், டக்குன்னு நான் வரைஞ்சிடறேன் ஒரு ரெக்டாங்குலர் ஓகேங்களா. ஸோ இந்த ரெக்டாங்குலரில் 3/4 ஆஃப் த என்ன சொல்லியிருக்காங்க, இந்த த பிரெத் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் லென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்னா என்ன, பெருக்கல்னு அர்த்தம். ஆஃப்னா என்ன, பெருக்கல். அப்போது இங்கே பாருங்கள், அப்போது லென்த் அதாவது ஆஃப் எல் கிளியரா. அப்போது பிரெத் டிவைடட் பை லென்த் ஈக்குவல் டு 3/4. அப்போது லென்த்துங்கிறது 4 ரேஷியோ. அப்போது 4x 3x நான் வச்சுக்க போகிறேன். அப்போது இது 4x, இது 3x கிளியரா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஏ அந்த ஃப்ளோரோட ஏரியா பார்த்திங்கன்னா 7/6 ஃப்ளோரோட ஏரியா. அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது, எல் இன்ட்டு பி தானே ஃபார்முலா. ஏரியாவோட ஃபார்முலானது எல் இன்ட்டு பி. அப்போது 4x இன்ட்டு 3x ஈக்குவல் டு 768 முடியுமா? அதோட ஏரியா ஈக்குவல் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். அப்போது ஓர் நாள் 4 மிச்சம் 3 9 × 36 மிச்சம் 0 வரும் 2 போட்டோம்னா 4 × 2 8 ஓகேங்களா. ஓர் 3 6 × 3 = 18 மிச்சம் 1 போட்டோம்னா 12 3 × 12 அப்போது x × x ஈக்குவல் டு 64. அப்போது x × x ஈக்குவல் டு 8×8 அப்போது x ஈக்குவல் டு 8. ஈஸியாக முடிஞ்சா புரிஞ்சிருக்க முடியுது. அப்போ எக்ஸுங்கிறது 8னா ஆப்வியஸாக இது என்னவாக இருந்திருக்கும், 4×8 = 32 இருந்திருக்கும் லென்த்து. பிரெத் என்னவாக இருந்திருக்கும், 24 இருந்திருக்கும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஹால் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 22 34 32 உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு,
32லேருந்து 24 போச்சுன்னா 8 மீட்டர் அவ்வளோதான். ஆப்ஷன் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம் ஓகேங்களா. ஸோ புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இது பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் அண்ட் பிரெத் ஓகேங்களா. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் அண்ட் பிரெத் த டிஃப்ரென்ஸ் லென்த்துக்கும் பிரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 23 கிளியரா. ஸோ அடுத்து இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 206 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது 2 × L + B அப்படிங்கிறது தான் பெரிமீட்டர் 206. அப்போ இதே இதை அடித்தோம்னா என்னாகும் L + B = 103 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ 4 × 2 = 03 ஓகேங்களா. ஸோ அப்போது L + B = 103 அப்போது இதே இதை அடிக்கலாமா கழிச்சோம்னா என்னாகும் L + B - L + B ஓகேங்களா. ஸோ இதே இதை அடிக்கலாம் அப்போது இங்கே என்ன இருக்கும் 2L = 6 2 1 கூட்டினா 2 4 × 2 = 6 2 12 3 அப்போது L = 63 L = 63 அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது பி தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும் தானே. அப்போ பி தெரியும்னா L + B அப்படிங்கிறது 103னா அதில் எல்லுங்கிறது 63னா அப்போது பிங்கிறது என்னவாக இருந்திருக்கும் பிங்கிறது 40 இருந்திருக்கும். அப்போது பிங்கிறது 40 அப்படின்னா L + B என்ன வேல்யூவாக இருக்கும் 63 × 40 = 0 12 2 1 ஆறுனாங்க 24 24 1 25 25 2 0 ஆப்ஷன் 4 புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கிளியரா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா இஃப் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் அதே தான் திருப்பி திருப்பி கேட்ட கொஷினே தான் ஓகேங்களா. ஸோ திருப்பி திருப்பி உங்களுக்கு கேட்ட கொஷினே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ லென்த்தோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 3 ratio 3x அதுவே பிரெத்து பார்த்திங்கன்னா 2x சொல்கிறாங்க. இந்த பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா 20 meter சொல்கிறாங்க. பெரிமீட்டர்னா 2 × L + B = 20 cm சொல்லியிருக்காங்க. அப்போது 2 × 3x + 2x = 20 cm அப்போது இதே இதை அடிக்கலாமா அடித்தோம்னா இதே இதை அடிக்கலாம் இதே இதை அடித்தா 5x = 10 சரிங்களா. 1 × 2 = 20 2 × 10 = 20 அப்போது x = 2 அப்போ எங்கே இது என்ன வரும் 3 × 2 = 6 இது பார்த்திங்கன்னா 4 × 2 = 4 இது 6 இது 4 அப்போ என்ன கேட்குறாங்க ஏரியா கேட்குறாங்க. அப்போது 6 × 24 L × B 6 × 24 ஏரியா கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும் என்ன விஷயம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு ரெக்டாங்குலர் இருக்குப்பா இந்த ரெக்டாங்குலருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த ரெக்டாங்குலருக்கு வெளியே இந்த ரெக்டாங்குலருக்கு வெளியே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களே இந்த மாதிரி இந்த ரெக்டாங்குலர் இருக்குது இதுதான் ரெக்டாங்குலர் எல்லு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது இந்த எல்லு இது பி ங்களா. ஸோ இது பீனா இதுக்கு வெளியே வந்து அவுட் சைடில் ஒரு பாத் வரைஞ்சி அந்த பாத்தோட ஏரியா கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஓகேங்களா. ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்லியிருப்பாங்க. அவுட் சைட் ஆஃப் த ரெக்டாங்கிள்னா இந்த பாத் இருக்கும்ல இந்த பாத்தோட ஏரியா கொடுப்பாங்க இல்லை ஏரியா கேட்பாங்க ரெண்டே ரெண்டு தான். இதில் வித்து அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த வித்து தான் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும் W அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும் சமமான பாதை அமைக்கிறாங்க சமமான வராண்டா அமைக்கிறாங்க அப்படின்னு சுற்றி அவுட் சைடில் கொடுத்துருக்க ரெக்டாங்கிளை விட அவுட் சைடில் இருந்துச்சுன்னா பாத்தோட ஏரியா ரொம்ப முக்கியம் பாத்தோட ஏரியா = 2W × L + B + 2W அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து அவுட் சைடாக இருந்தால் +2 கிளியரா. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன்
இதே மாதிரி ரெக்டாங்கிள் இதே மாதிரி ரெக்டாங்கிள் இப்படி இருக்கு இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ள இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ள இன்சைடுல இந்த மாதிரி வரையஞ்சிட்டாங்கன்னு வெச்சீங்களே அதுக்கு என்ன பண்ணனும் இதுதான் L இதுதான் L இதுவே இன்சைடுல வரையஞ்சிருக்காங்க இது B அப்படி இருந்து இதோட பாத் கேட்பாங்க இதோட பாத்தோட இந்த பாத்னா அந்த வலி இல்ல சோ இதோட ஏரியா கேட்டாங்கனா அதுக்கு என்ன ஃபார்முலானோ நான் எழுதி தரேன் ரெண்டுமே முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணலைனாலும் பரவாயில்லை இதோட PDF கொடுக்கிறேன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேலா சோ இது பாத்தீங்கன்னா வித் இதுதான் வித் W இதுமே எல்லாம் எல்லா பக்கமுமே சேமா தான் இருக்கும் அவங்க ஒன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல சோ இப்போ இன்சைடு இன்சைடு அம்சம் என்ன பண்ணுவோம் அப்படினா பாத்தோட ஏரியா ஏரியா ஈக்குவல் டு 2w into l plus b minus 2w அங்க plus 2w இங்க minus 2w ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேலா சோ இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பாருங்க இந்த क्वेश्चनல a street of the width the street of the width அதாவது w equal to 10 meter ஓகேலா சோ மீட்டர்ஸ் சரவுண்ட் फ्रॉम द அவுட்சைட் ஆஃப் a ரெக்டாங்குலர் சொல்றாங்களா அவுட்சைட்னு சொல்றாங்க அப்ப ஃபார்முலா என்னது 2w into l plus b plus 2w அப்படிங்கறத தான் ஃபார்முலா அப்ப 2wங்கிறது என்னது wங்கிறது 10 னா 2w 20 இதுல lங்கிறது 200 bங்கிறது 180 அப்போ 20 into lங்கிறது என்னது 200 plus 180 plus 20 அப்போ 2 into 200 plus இங்க ஒரு 200 400 ஈக்குவல் டு 30 சேர்த்துக்கோங்க 8000 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஆப்ஷன் 1 ரொம்ப 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 முக்கியமானது இல்ல சோ புரிஞ்சிருக்கும் நீங்க ஜிடி கான்ஸ்டபிள்ல கேட்டிருக்காங்க மேபி கேக்கலாம் 2011ல கேட்டிருக்காங்க இப்போ கேட்க கூடாதா என்ன கண்டிப்பா கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கிளியரா சோ பாத்துக்கோங்க சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா சோ இத வந்து அடுத்த செஷன்ல பாப்போம் ஓகேங்களா ரொம்ப பெரிய வீடியோவா போனாலும் நம்ம அழகா பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா சோ